வணக்கம், பாருங்கள் இன்று க்ரீம் பாஸ்தா செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்து, தண்ணி கொதித்ததும் பாஸ்தாவை போட்டு அவிய விடவும். அவிந்ததும் பிரிம்பாக ஒரு பாத்திரத்தில் வடித்து குளிர் தண்ணியில் அலசி வைக்கவும், வடிக்க விடவும். பின்பு ஒரு சட்டியில் 2 தேக்கரண்டி எண்ணெய் விட்டு அதை சிறிதாக வெட்டிய வெங்காயம் போட்டு தாளிக்கவும். வெங்காயம் வதங்கிய இந்த பதத்தில் சிறிதாக வெட்டி வைத்த உள்ளியும் போட்டு வதங்க விடவும். வதங்கியதும் அதனுள் சிறிதாக வெட்டி வைத்த கோழி சதையை அதில் போட்டு நல்லாக வதக்கவும், கிளறி வதக்க விடவும். இந்த அளவில் சிறிதளவு உப்பு போட்டு கிளறி பதத்தில் 1 கப் தண்ணி விட்டு நன்றாக கிளறி மூடி அவிய விடவும்.
நன்றாக கோழி அவிந்தவில் க்ரீம் ரஸ் 2 கப் விட்டு நன்றாக கிளற வேண்டும். கிளறி ஒரு நிமிடத்தால் கொதித்த பிறகு சிறிதளவு மிளகுத்தூள் போட்டு நன்றாக பிராட்டி விடவும். க்ரீம் இறுகிய பிறகு அதனுள் பஸ்தாவை போட்டு நன்றாக சேர்த்து கிளறவும்.